அனைவருக்கும் வணக்கம். எமது கொன்சாகா அனிமேஷன் மையம் வழங்கும் கவனிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏறக்குறைய 10 நாட்களாக தொடர் மழை, இதனால் எல்லா இடங்களிலும் பாதிப்பு. என்றாலும் சில இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் சில இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தகைய சூழலில் தங்களுக்கு உதவி செய்ய அரசு தலைவர்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும், உதவித்தொகையை வழங்கி ஆதரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கோரிக்கைகளை தெரிவிக்கின்றனர். இச்சூழல் நல்ல தலைவர்களையும் அவர்களின் சேவை மனப்பான்மையையும் மக்களின் நலன்களில் எந்த அளவு அக்கறை காட்டுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நான் தனிப்பட்ட விதத்தில் தலைவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகின்றேன். இன்று தூய யோசேப்பு ஒரு சிறந்த தலைவர் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 4 கருத்துக்களை முன்வைக்கின்றேன். 1. தர்க்க எழிப்பு. மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெசியா மரியாளிடம் பிறப்பார். அவருக்கு இவர் தந்தையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு இது! யோசேப்பு மனதிற்குள் எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும்! கடவுளின் மகனுக்கு நான் தந்தையாக இருப்பதா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் நினைத்தாலும் தகுதியற்றவன் என்ற நிலையை உணர்ந்து தன்னையே இறைவனின் விருப்பத்திற்கு முழுமையாக கையளித்தார். இதைத்தான் தற்கையளிப்பு என கூறுகிறேன். 2. கடவுள் தனக்கு கொடுத்த பொறுப்பை தாட்சியுடன் செய்தார். நான் மெசியாவின் தந்தை. அவரை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த நேரத்திலும் பெருமை பாராட்டியது இல்லை. யாரிடமும் இதை பற்றி பேசியதும் இல்லை. தலைவர் என்ற பொறுப்பில் இருந்தாலும் பணி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தார். எல்லாவற்றிலும் தாட்சியை கடைபிடித்தார். 3. கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தார். கடவுள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு அவரது திட்டத்தை புரிந்து கொள்ள விரும்பி மௌனமாகவே வாழ்ந்தார். அவர் பேசியதாக நற்செய்தியில் எங்கும் குறிப்பிடவில்லை. எதை கட்டளையிட்டாலும் உடனே செய்தார். அவ்வளவு கீழ்ப்படிதல், கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிதல். இதற்கு சக்தியை கொடுத்தது அவரது ஆழ்நிலை தியானம். பணி செய்யவும் ஜெபிக்கவும் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4. கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கைதான் கடவுளிடம் சரணாகதி அடைய வைத்தது. அவருடைய கனவுகள், வாழ்க்கை திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் அனைத்தையும் விட்டு கொடுக்க வைத்தது. இந்த நம்பிக்கைதான் இயேசுவின் தந்தையாக இவரை வாழ வைத்தது. அன்பர்களே, நாம் அனைவரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறோம். நம் இயலாமையுடன் நம்மையே இறைவனுக்கு கையளித்து அவர் கொடுத்துள்ள பொறுப்பை தாட்சியுடன் செய்து எப்பொழுதும் கடவுளோடு அவரது அன்பில் ஒன்றித்து அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். தூய யோசேப்பு நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிப்போம். நன்றி.